வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், அதுக்குண்டான லிங்க் இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 5, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலாதி டேஸ் நூல்களில் ஒன்று. ஏலாதி பார்த்தீங்கன்னா 12 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏலாதி 12 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரஸ்வதி அந்தாதி டேஸ் இயற்றிய நூல்களில் ஒன்றா கம்பர் இயற்றிய நூல்களில் ஒன்று. சரஸ்வதி அந்தாதி, சரகோபர் அந்தாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பர் இயற்றிய நூல்களில் ஒன்று. அரியவற்றுள் எல்லாம் அறிந்து பெரியாறு பேணியே தமர குழல். அரியவற்றுள் எல்லாம் அறிந்து டேஸ் பேணி அப்படின்னா பெரியாறு பேணி தமர குழல், சரிங்களா? அதுதான் ஆன்சர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவனார், சரிங்களா? 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவனர். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கு அமைந்த அரிய கலை வந்து பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கு அமைந்த அரிய கலை பார்த்தீங்கன்னா பேச்சுக்கலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றது யாரு? ஷேக்கியார். கம்பர் கிடையாது, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்க இருக்குன்னா திருப்பெருந்துறையில் இருக்குது. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறையில் உள்ளது. போலி புலவர்களை தலையை வெட்டுபவர் யார் அப்படின்னா வட்டக்கூத்தர். வட்டக்கூத்தர் வந்து வெட்டுவாரு, கொட்டுறது பார்த்தீங்கன்னா அதிவீர ராமபாண்டியன் வந்து கொட்டுவாரு, செவியை அறுப்பவர் பார்த்தீங்கன்னா வில்லி குத்துகிறார், சரிங்களா? சீரா புராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர். சீரா புராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர். உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் வந்து சீதகாதி. பெரியார் சமூக முரண்களை எதிர்த்தவர். டேஸ் எரித்தவர்னா முரண்களை எரித்தவர், எதிர்த்தவர். மூட கருத்துக்களை முட்டறுத்தவர், சரிங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முரண்களை முட்டறுத்தவர் அப்படின்ட்டு வரும், சரிங்களா? பெரியார் சமூக முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறுத்தவர். நாள்தோறும் கல்வியில் டேஸ் உண்டாகி கொண்டிருக்கின்றன. புது புது துறைகள் உருவாக்கி கொண்டே உள்ளது. நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உண்டாக்கி கொண்டே உள்ளது. குமரிக்கண்டத்தில் தோன்றிய மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழி. குமரிக்கண்டத்தில் தோன்றிய மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழி. இந்த பொருத்துக்க பாருங்க. கழல், கழல் என்பதன் பொருள் அணிகலன். கழல் அப்படின்னா அணிகலன் என்பது பொருள். யானர் அப்படின்னா புது வருவாய். யானர் என்றால் புது வருவாய் என்பது பொருள். உழுவை அப்படின்னா புலி. உழுவை என்பதன் பொருள் புலி. இந்து அப்படின்னா நிலவு. இந்து என்றால் நிலவு என்பது பொருள். அப்போ ஊர்ல யாருன்னா இந்து அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிலவு அப்படின்னு ஈஸியா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து நிலவு தான் நம்ம ஞாபகம் வரணும். அது மாதிரி ஷார்ட்கட்டுக்காக அப்படி ஞாபகம் வச்சுங்க. கடல் அணிகலன் யானர் புது வருவாய் உழுவை புலி இந்து நிலவு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.